அனைவருக்கும் வணக்கம். மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறையா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க சந்தேகங்கள்லாம். நான் வந்து அந்த கொடுத்துருக்குற அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து ஒன்லி பவர் வந்து என்னுடைய பர்சனலாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க பே பண்ணி பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் அந்த நம்பர். அதனால் நீங்கள் பர்சனலாக என்னை கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அது ஜாதகமெல்லாம் பர்சனலாக நான் அதை பார்த்து சொல்லணும். அது நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம். மற்றவங்க வந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுதான் வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லது அவங்களுக்குன்னு அந்த ஜாதக ராசிப்படி ஏதாவது சில பலன்களில் கேட்குறது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். எல்லா கொஸ்டினும் பண்ண முடியாது. அதில் எனக்கே தோணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்கெலாம் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். அதனால் எல்லாருமே வந்து ஃபோன்லேயே கேட்டாந்தே கேட்டிங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்களா. அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது. அந்த நம்பர்ஸ் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு மட்டும்தான். அது பே பண்ணி கட்டணம் உண்டு. அதனால் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா வந்து கட்டணம் வந்து பண்ணால் தான் நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து இப்போ இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு வந்து தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு போயிடும். இந்த மகரத்துக்கு வந்து குரு யாருன்னா 12 3 இடத்துக்கு அதிபதி விரையாதிபதி. அது ரெண்டாவது மூன்றாம் இடம் வீரதீர பராக்கிரமஸ்தானம் அல்லது இடப்பெயர்ச்சி இடமாற்றம் இதெல்லாம் குடிக்கக்கூடிய இடம் தான் அந்த 3 குரு. அங்கே போய் நீச்சமாயி அப்புறம் நீச்சபங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சனி அங்கே இருக்கிறதுனால நீச்சபங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடைகிறார். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு ராய்கேது பெயர்ச்சி வந்து வந்துடுது. 5 பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 5 ராகு 11 கேது இப்படி இருக்குது. இப்போ அந்த ராகு என்ன பண்ணும் 5 இருக்குது. அதுக்கு குருவும் வந்து பார்க்க போகிறப்போ 12 3 அது குருவும் பார்க்க விரையாதிபதி பார்க்குறதுனால சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து பத்துக்களை விற்றுருவாங்க. அல்லது நம்ம ஆல்ரெடி வாங்கி போட்டிருக்கிறது ஏதாவது பூமி மனை சொத்து பத்தி இதெல்லாம் கொடுத்துட்டு இடத்த மாற்றி வேறு இடத்துல வாங்கிக்கிறதுக்கு வீடு வாங்கிக்கிறதுக்கு இப்படிலாம் அமைப்புகளில் வரும். சிலர் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் கடன் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கொடுத்துட்டு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பத்தி சம்மந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துடும். அதாவது வந்து சொத்து பத்தியெல்லாம் பிரிக்காமல் வச்சுட்டு இருக்காங்கன்னா பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க சொத்து பத்தியெல்லாம் பிரிக்காமல் இருக்குன்னா இதெல்லாம் இப்போ பிரிச்சுக்கிறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும். அந்த ஒரு அமைப்பு கிடைக்கும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, 5 புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கறனால இப்போல்லாம் எல்லாம் வந்து அந்த வேலை பார்க்குற டைம் இருக்கிற குழந்தைகள்லாம் பசங்கள்லாம் பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இடமாற்றம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசியில் பிறந்தவங்களோட பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க 20, 22, 23 இல்லை வேலை பார்க்க வேண்டிய டைம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இடமாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி இடமாற்றம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கிற ராகு வந்து குழந்தைகளை வந்து தொழில் ரீதியாக பிரிக்கும் குடும்பத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறதுங்க. அதனால் இது ஒரு நல்லது தானே. அதாவது மகர ராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும்னா அது வந்து ரொம்ப சிறப்பு தானே. அந்த மாதிரி ஒன்று. இன்னொரு இது இருக்குது, ஹெல்த் வைஸ் கூட சில சமயங்களில் குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்குறது வாய்ப்பு. சின்ன குழந்தைகள் 10 குழந்தைகளாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸ் உடல்நல ரீதியாக தொந்தரவு கொடுக்கும். ஆனால் இந்த குரு பார்க்குறதுனால சின்ன வைத்தியத்துலேயே அது சரியாக போயிடும். புரியுங்களா? அதாவது வந்து இப்போ ராகு வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வந்து நவம்பர் 20 வரைக்கும் ராகு மட்டும்தான் இருக்கும், குருப்பாகவே இருக்காது. அப்போ அந்த டைமில் வந்து ராகு என்ன பண்ணோம்னா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு வைத்திய செலவு கொடுக்கும். அது என்னென்னு புரியாது, ரெண்டாவது சரியாகவும் ஆகாது. ஆனால் நவம்பர் 20 குருப்பாறை வந்தோன்னா அதுக்கு சரியாக போடுது. அதே போல் இப்போ அந்த வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் நடக்கும், அதுக்கான முயற்சிகள் நடக்கும். நவம்பர் 20 மேலே கிடச்சிடும், வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து வீடு மாற்றம் ஏற்படும். ஏன்னா 5 பூர்வீகம்னா இப்போ ஒரு 10 ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகிறோம். இதுக்கான அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து
இப்போ லக்னத்துக்கு ஒரு ஆள் ராசிக்கு ஒரு ஆள் ஏழாம் இடத்துக்கு குருப்பார்வை இருக்கு. ஏழாம் இடத்துக்குனா திருமணஸ்தானம். அப்போ திருமணஸ்தானத்துக்கு குருப்பார்வை இருக்கிறனால திருமணத்துக்கான அமைப்பு உண்டு தான். ஏன்னா ஜென்ம ராசி வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண, ஒரு முடிவெடுக்க முடியாமல் பண்ணும். இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே கையோடய பார்த்திங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து கணவர் வந்து ஏதாவது வெளியில அது அதிர்ஸ்டேட்டில் அதாவது வெளிநாட்டில் இப்படி வேலை பார்க்குறவங்க இருப்பார். அதனால் கொஞ்சம் புரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையோட வரத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. இதில் வந்து அஞ்சில் போய் ராகு வர்றதுனால முதல் அஞ்சு மாதம், அதாவது இந்த குருப்பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது வந்து இந்த வருஷத்தில் எப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதி ஒரு குருப்பெயர்ச்சி தனுஷிலிருந்து மகரத்துக்கு போகிறார். அப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி அதிசார மகா குரு வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். இந்த கும்பத்துக்கு போகிற குருப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான குருப்பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்தவரைக்கும். ஆக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வந்து நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. மகர ராசியில் பிறந்தவங்களாம் ஃபஸ்ட்டு முதல் 5 மாதம் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் டைட்டு பிரச்சனைகளாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து பாருங்கள், அதாவது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு போயிடுவார், செப்டம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே தான் இருப்பார். இது வந்து தனஸ்தானத்துக்கு போகிறோம். அப்போ தனஸ்தானத்துக்கு போகிறோம்னா பொருளாதாரம் வந்து நல்லா கையில் புழங்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களோட தொழில் ரொம்ப சிறப்பாக டெவலப் ஆகும், புரியுங்களா? சிலர்லாம் சொந்த தொழில் செய்கிறவங்களாம் இந்த முதல் 5 மாதத்தில் வந்து தொழிலை வந்து எங்கேயாலும் மாற்றி செய்கிறதுக்கு, அல்லது தொழில் ஏதாவது மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. இந்த ஏப்ரல் 6 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் நல்லாயிருக்கும், வேலை கிடைக்காது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும், புரியுங்களா? சம்பள உயர்வு இந்த மாதிரி எல்லாம் இப்போல்லாம் எதுவுமே கொடுக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலே குரூப் பயிற்சி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஏதாவது ஃபைனான்ஸ் உதவிகள் போக்குவரத்து ஏதாவது வகை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி வந்து மகர ராசிக்கு வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான குருப்பெயர்ச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற அப்போ அந்த மகர ராசி இதில் எல்லாம் பிறந்திருக்காங்க அந்த பசங்கள்லாம் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க இப்போ 5ல் ராகு வர்றாங்களா, 5ல் ராகு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது புத்திஸ்தானம்னு சொல்லுவாங்க. புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த படிப்பு இதெல்லாம் வந்து 5 ராகுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு அதனால் எல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக கிளாஸில் நடத்துகிற அளவுக்கு அந்த ஒரு புரிந்துக்குற தன்மை குறைவு தான், புரியுங்களா? இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தானே ஒழிய, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிஞ்சுக்குற தன்மை குறைவு தான், நேரடியாக கிளாஸில் நடத்துகிற மாதிரி இருக்காது தான். அதனால் கொஞ்சம் தரம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அது கல்வி போய்ட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து வந்து குருப்பெயர்ச்சி 6க்கு போனதுக்கு பிறகு இது குருப்பெயர்ச்சி வந்து 2ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே போயிடும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். கொஞ்சம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும், ஏன்னா இது ஜென்ம குருன்னு சொல்லுது. ஆனால் வந்து இந்த ஏப்ரல் 6 தேதிக்கு மேலே குரு குடும்பஸ்தானத்துக்கு போயிடுறார் இல்லைங்களா, அப்போ எந்த தடையும் இல்லை. மகர ராசியில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலே குருப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான குருப்பெயர்ச்சிங்க. அதனால் கண்டிப்பாக ஏப்ரல் அதாவது பங்குனி மாதத்துலேருந்து ஆடி 30 முடிகிற வரைக்கும் அது வரைக்குமே வந்து டைம் நல்லாயிருக்கும். அந்த டைமில் திருமணம் பண்ணிக்கிறவங்களும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் மகர ராசிக்கெல்லாம் வந்து வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், மற்றபடி ஏப்ரல் 6லேருந்து சிறப்பாகவே இருக்குங்க. இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். இந்த முதல் 5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசி மகர ராசின்னு வச்சிங்களேன், மகர ராசியில் குரு வரும்பொழுது இப்போ அங்கே ஆல்ரெடி சனிவர் இருக்காராம், மென்டல் டென்ஷன் டார்ச்சர், உடம்பு எதாவது வலிக்கிறது, மென்டலி வந்து ஒரு ரொம்ப டார்ச்சராக இருக்கிறது, குடும்ப சூழ்நிலைகள் அது வேலை இந்த மாதிரி அதனால் அப்படி இருக்குங்க. இதுவே மகர லக்னமாக இருந்ததுன்னா ஒன்று அந்தளவுக்கு மென்டல் டென்ஷன் கொடுக்காது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், அப்படிங்களா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த மகர லக்னத்தில் வந்து லக்னத்துலேயே லக்னாதிபதி ஆட்சி பெற்று தனசனி ஆட்சி பெற்று உட்காந்து ரொம்ப சிறப்புங்க. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்ல சனி லக்னத்தில் இருப்பது சிறப்பு தான். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி போய் வந்து ராசியோடவே சனி சேர்ந்து உட்காரதுனால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்ற பலாபலங்களும் ஒன்றா தான் வரும். ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். லக்னாதி லக்னமும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணாது, அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா சுறுசுப்பாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, நிறையா ஒர்க் இருக்கும், நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. ஆனால் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து 5ல் ராகு இருக்குது,
அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு தோஷம்னு சொல்கிறோம் தானே. அதனால் என்ன பண்ணிக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு எதுவும் பாதிச்சிடக்கூடாது இல்லையா. ஏதோ சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், அது பெரியவங்களாக இருக்கட்டும், யாருக்காக இந்த ராகுனால எந்த தோஷம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், துர்கைக்கு வந்து தீபம் போடலாம். புரியுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது லாபஸ்தானத்தில் உட்காந்து சிறப்பாக தான் உட்காந்துருக்காங்க, அதனால் கேது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கேதுனாலும் நமக்கு வந்து லாபம் தான், அதாவது பூர்வீக சொத்து பத்தின் மூலியமாக வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கேதுனால வரக்கூடியது தான், அதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு போய் ஜென்மத்தில் நீச்சமைப்பு உட்காந்துருக்க, புரியுங்களா. அதனால் குருவுக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லதான். வியாழக்கிழமையில் வந்து தட்சிணாமூர்த்தி தீபம் போடுவது ரொம்ப சிறப்புங்க. அதே போல் வந்து குருன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம முன்னோர்கள் பெரியவங்க யாராலும் பெரியவங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது கிருஷ்ண பகவான் இவங்கெல்லாம் உபதேசம் பண்ணவங்க இல்லையா, அதனால் அந்த மாதிரி கிருஷ்ணன் கோயிலெலாம் பக்கத்தில் இருந்தோம்னா அதுக்கெல்லாம் போயிட்டு தீபம் போட்டுக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி செய்துட்டு வந்தோம்னா மகர ராசியில் பிறந்தவங்களாம் இன்னும் இந்த சிரமங்களை குறைஞ்சிரும். செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லா கண்டி, செகண்ட் ஹாஃபில் வந்து அப்புறம் அவங்களுக்கு பார்த்து கடைசியில் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 15 அடுத்த ஒரு நவம்பர் குறிப்பேச்சு வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 தானே திரும்பி ஜென்மத்துக்கு வருவார், அது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். திரும்பி 2021 நவம்பருக்கு மேலே குருப்பேச்சு திரும்ப நல்லா வந்துடுது, ஃபுல்லாகவே ஒரு வருஷம் நல்லா இருக்கும் மகர ராசிக்கு பூராமே, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் மகர ராசி நேயர்கள் பூரா வந்து தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு நல்ல மாதிரி நம்ம வந்து எந்த இதுலையுமே கரெக்டாக அதுட்டோம்னா எந்த பாவம் எது பிரச்சனையும் நமக்கு ஒன்றும் அண்டாதுங்க. புரியுதுங்களா, உங்கள் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து நன்மை அடைய வேண்டும், தொழிலில் நல்லா முன்னேற்றம் அடைய வேண்டும், எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திக்கும் என்னுடைய பிரார்த்தனை தெய்வத்துக்கும் வேண்டிக்கிட்டு நீங்களெல்லாம் நல்ல மேன்மை அடைய வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை கூட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.